நுகர்பொருள் வாணிபக் கழகம் கொண்டு வந்த புதிய நடைமுறையை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் லாரி உரிமையாளர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, பேரளம், குடவாசல், ஆலங்குடி உள்ளிட்ட திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் சுமார் 3200 லாரிகள் ஓடுகின்றன. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை திறந்தவெளி கிடங்குகளுக்கும் அறவை பணிகளுக்காக அரிசி ஆலைகளுக்கும் இந்த லாரிகள் எடுத்துச் செல்லப்படுகின்றது. வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பி வைப்பதற்காக திருவாரூர், நீடாமங்கலம் ரயில் நிலையங்களுக்கும் ஏற்றிச் சென்று வருகின்றன. இந்த நடைமுறையை மாற்றி அறவை பணிகளுக்காக ஏற்றப்படும் லோடுகளை மில் உரிமையாளர்களே தங்களது லாரிகள் மூலம் ஏற்றிச் செல்ல நுகர்பொருள் வாணிபக் கழகம் அனுமதி அளித்துள்ளது. இதனை தட்டி கேட்கும் லாரி உரிமையாளர்கள் மீது வழக்கு போட்டு மில் உரிமையாளர்கள் அச்சுறுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதாக லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். மில் உரிமையாளர்கள் லாரி உரிமையாளர்களும் சேர்ந்து நேற்று மதியம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசலாம். அப்போ உடன்பாடு எதுவும் ஏற்படல. உன்னால் முடிஞ்சால் பார்த்துக்க, 1 ரூபா கூட நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு மில்லு சங்கத்தின் தலைவர் குணசேகரன், எஸ்எம்சன்ஸ் குணசேகரன் அவர் சொல்லி சேரெல்லாம் உதச்சி விட்டு அவர் தராத முறையில் நடந்து வெளியில் வந்தார். அதோடு நாங்கள் லாரி நிறுத்தத்தை இன்றைய தினம் பேச்சுவார்த்தை முடிகிற வரை தொடரும்.